வணக்கம் நண்பர்களே அமர சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீல்விழி அத்தியாயம் இரண்டு புறவையில் அமர்ந்திருந்த பாவை படுவேகத்தில் வீசிவிட்ட போர்வில் பறப்பதற்கு முன்பே சரையளன தண்ணீரில் மூழ்கிவிட்ட ஜடிலன் சற்று அப்புறம் நகர்ந்து விட்டதன் காரணமாக அந்த வேல் அவன் உயிரை குடிக்கவில்லை என்றாலும் மீண்டும் அவன் நீர்மட்டத்துக்கு மேல் தலை தூக்கிய போது அந்த பருவமங்கையின் கமல விலையில் அவன் உயிரை குடித்துவிடும் உக்ரத்துடன் சீரி பார்க்கவே செய்தன அந்த உக்ரத்திலும் அவன் கண்களில் மயக்கம் தரும் ஓர் அழகும் தனிப்பட்ட ஒளியும் இருந்ததை கவனித்த ஜடிலன் அவளை ஏற இறங்க பார்த்ததன்றி சற்று பொருங்கள் என்பதை குறிக்க தனது வலது கையை சிறிது தூக்கி சைகையும் காட்டினான் அவள் அந்த சைகைக்கு பதில் சைகை செய்யாமலும் தனது கனலை சிறிதளவும் குறைக்காமலும் புறவியில் பக்கவாட்டில் இருந்த மற்றொரு இலைகையில் எடுத்துக்கொண்டால் அவள் விழிகள் மீண்டும் அவனை எரித்து விடுவது போல நோக்கின ஆனால் அந்த கனல் விழிகளின் சீற்றத்தை லட்சியம் செய்யாத ஜடிலனோ சற்று இறைந்து கேட்டான் இந்த ஊரில் நீராட்டத்துக்கு தடை உண்டா அவள் பவள இதழ்கள் சற்றே மலர்ந்தன இகழ்ச்சியுடன் தகாத இடத்தில் நீராடினால் தடையும் உண்டு தண்டனையும் உண்டு அந்த பதிலில் கோபம் இருந்தாலும் குரலில் உக்ரம் மிக குறைவாக ஒழித்ததை கவனித்த ஜெடிலன் மகிழ்ச்சி அடைந்தான் இருப்பினும் அந்த மகிழ்ச்சியை மறைத்துக் இங்கு நீராட தகுந்த இடம் தகாத இடம் என்பது உண்டா இவ்வூரில் தகுந்தது தகாதது எல்லா ஊர்களிலும் உண்டு இது அரசகுமாரி நீராடும் வாவி இந்த பகுதியிலேயே யாரும் வருவது குற்றம் சரி விளையவா ஜடிலன் மிகுந்த சங்கடத்துக்குள்ளாகி சற்று முகத்தை அப்புறம் திருப்பிக் எதற்காக முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் வா விழியே என்று அழைக்க துவங்கியவள் மேலும் ஏதோ சொல்ல அந்த பாவையின் முகத்தில் திடீரென சொல்லவனாத நாணமும் கிளியும் பரவியது இவன் ஐயோ அப்படியா குளிப்பான் இவன் என்ற எண்ணம் அவளுக்குள் உதயமானாலும் ச்சே அப்படி அப்படி இருக்காது என்று மனம் தைரியம் சொல்லவே தனது முகத்தை திருப்பிக் கொண்டாள் அந்த யுவதி ஜடிலன் நீரிலிருந்து மெல்ல தரைக்கு வர கிளம்பினான் அதுவரை நீருக்குள் இருந்த ஆடையை எழுந்து நின்றதும் நன்றாக பிழிந்து கொண்டு பக்கத்தில் இருந்த இரு தாமரை மலர் கொடிகளை பிடுங்கிக் கொண்டும் நீரை விட்டு வெளியேறி தரைக்கு வந்து தனது புறவி இருக்குமிடம் சென்று புரவியின் முதுகின் மீது தாமரை கொடிகளை போட்டான் பிறகு குதிரையின் பக்கவாட்டில் தொங்கிய பையிலிருந்து ஒரு துண்டை எடுத்து தனது தலையை துவட்டத் துவங்கினான் வாவியிலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளுமாறு அவன் கூறியதும் அவன் ஒருவேளை விபரீத நிலையில் இருக்கிறானோ என்று திகழில் முகத்தை திருப்பிக் கொண்ட அந்த பைங்களையும் அவன் தரையில் ஏறியதும் ஆடையுடனே தான் நீராடி இருக்கிறான் என்பதை பக்கவாட்டில் பார்த்து அறிந்ததால் சிறிது துணிவு கொண்டாள் அந்த துணிவுடன் வியப்பும் கலந்து கொள்ளவே தனது பார்வையை சற்று தாராளமாகவே அவன் மீது ஓடவிட்டாள் அவன் உறுதியுடன் தரை மீது ஏறி நடந்த தோரணையும் அவன் கால்களின் திடமும் உடலின் வாளிப்பும் பார்வையை பற்றி இழுக்கக்கூடிய வண்ணம் அமைந்திருந்ததை கண்டால் அப்பாவை அவன் அலட்சியமாக தாமரை கொடிகளை புறவியின் மீது போட்டுவிட்டு துணியை எடுத்து தலையை துவட்ட ஆரம்பித்தபோது போது அந்த கைகளின் நீளம் அவை வளைந்த லாவகம் தனது உடலை திருப்பி திருப்பி அவன் துடைத்த போது இறுகிய மெல்லிய திண்மையான சதை பிடிப்புடன் அவன் உடல் அசைந்து அசைந்து திரும்பிய உரமும் அவன் சக்திக்கு அத்தாட்சிக்கு உரியதை கவனித்த அந்த புறவி பாவை நீராடிய இந்த வாலிபன் சாதாரண வாலிபன் அல்ல என்பதை புரிந்து கொண்டாள் அவன் தலையை துவட்டி உடலைத் துடைத்ததும் தனது ஆடைகளை அணிய பக்கத்தில் இருந்த மரத்தின் மறைவுக்கு சென்றதுமே அவள் தலையை நன்றாக திருப்பி அவன் சென்ற இடத்தை நோக்கினாள் ஆடை அணிய மரத்தின் மறைவுக்கு சென்ற ஜடிலன் வெகு சீக்கிரமே தனது ஆடைகளை புனைந்து கொண்டு தனது ஈர ஆடையை பிழிந்து கொண்டு வந்து புறவி மீது போட்டுவிட்டு அதன் கடிவாள கயிர்களை பிடித்து இழுத்து கொண்டு அந்த பாவையின் புரவியை அணுகி வந்தான் வந்தவன் இரண்டொரு வினாடிகள் அவளை ஏற இறங்க பார்த்தான் ஏறெடுத்து நோக்கிய அவன் கண்களுக்கு எதிரில் விரிந்ததோர் அழகு சிலை தான் வாவியிலிருந்து பறித்து கொண்டு வந்த கமல மலர்களுக்கும் புருவையில் அமர்ந்திருந்த அந்த பாவையின் முகத்துக்கும் அதிக வித்தியாசமே இல்லை என்பதை முதல் பார்வையிலேயே அவன் கண்கள் புரிந்து கொண்டன அவள் கண்ணங்களில் செந்தாமரையின் மென்மையும் இருந்தது வளவளப்பும் இருந்தது இடையிடையே வெட்கச் சிவப்பு வேறு இருந்தது பருவத்தின் ஒளியும் அவளிடம் இருந்தது அவள் முகம் அதிக விலாசம் இல்லாமலும் அதிக குறுகள் இல்லாமலும் கச்சிதமாக இருந்ததன்றி அவள் குழல் நன்றாக கருத்து அடர்ந்திருந்ததையும் கவனித்த அந்த வாலிபன் இந்த குழல் மட்டும் பின்னல் விட்டு எடுத்து முடியாமல் அவிழ்க்கப்பட்டால் அவள் பின்னழகு முழுவதும் திரை போட்டுவிடும் என்று தனக்குள் எண்ணினான் அவள் கண்கள் மட்டும் நன்றாக அகன்று இருப்பதற்கு பதிலாக அகலத்தை விட சற்று நீளமாக மீன்களைப் போலிருந்தால் கோவில் தூண்களின் வெட்டுச் சிற்ப சிலைகளைப் போலவே முகம் காட்சியளிக்கும் அந்த நீள்வெளிகள் முன்பு கோபத்துடன் பார்த்தபோது அகன்ற நிலையை எண்ணிய வாலிபன் இந்த அழகு மீன் அவசியம் இருந்தால் அனலையும் காக்கும் என்று உள்ளூர சொல்லிக் கொண்டான் புறவியில் உட்கார்ந்திருந்த நிலையில் அவள் உடலின் பகுதிகள் அழகாக உறுதியுடன் இறங்கி இருப்பதையும் அவளின் மார்பகம் ஆடையை திமிரிக்கொண்டு எழுந்ததையும் அதனாலோ என்னவோ அவள் இடை துவண்டு மறைந்து விட்டது என்பதையும் பார்த்த வாலிபன் மனம் உடனே படபடவனாக அடித்து கொண்டது புறவையில் உட்கார்ந்தால் குதிரையின் பக்கங்களில் இறங்கி அவள் கால்களின் திண்மையும் பின்புரைகளின் உறுதியும் அவனை பைத்தியமாக அடித்துவிடும் போலிருந்ததால் அவன் அவளுடன் பேச்சு கொடுக்க துவங்கி நீ யார் என்று வினவினான் அந்த பெண்ணின் விழிகள் ஒரு முறை அவனை அளவெடுத்தன அந்த கேள்வியை நானல்லவா கேட்க வேண்டும் என்றால் அவளும் ஒரு வினாடி கழித்து நான் ஒரு வழிப்போக்கன் ஆனால் சாதாரண வழிப்போக்கனாக தெரியவில்லையே ஓ என்ன அசாதாரணம் இருக்கிறது என்னிடம் அலட்சியம் இருக்கிறது தைரியம் இருக்கிறது சமயோஜித புத்தியும் இருக்கிறது போர்த்திறமும் இருக்கிறது என்றால் அந்த பாவை அவனை நோக்கி விடுவிடுவென்று கொண்டே போனாள் ஜடிலன் பிரமித்து போனான் எப்படி அவள் தன்னை அத்தனை தூரம் எடை போட்டாள் என்பது புரியாததால் கேட்டான் என்னை பற்றி எல்லாம் தெரிந்தது போலவே பேசுகிறீர்களே அவள் மீண்டும் அவனை உற்று நோக்கினாள் வியப்புடன் அதுவரை கடுமையுடன் இருந்த அவள் இதழ்கள் அவன் புறவி மீதி இருந்த கமலங்களை வெட்கச் செய்வன போல் மெல்ல விரிந்தன முருவல் காட்டி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் குணத்தின் அழகு செயலில் தெரியும் என்ற சொற்கள் அவள் சிவந்த இதழ்களிலிருந்து உதிர்ந்தன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது தமிழ் பழமொழி ஆனால் குணத்தின் அழகு செயலில் தெரியும் என்று கூறுகிறீர்களே இது என்ன புதுமொழியா என்று வினவிய ஜடிலன் அந்த புறவையை மெல்ல நெருங்கினான் அவன் நெருங்குவதை அவள் தடை செய்யவில்லை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொன்னது உங்கள் கண்ணியத்தை பற்றி ஒரு மனிதன் முகத்திலிருந்து அவன் யோக்கியனா அயோக்கியனா மேலோனா கீழோனோ என்பதை கூடியவரையில் சொல்லலாம் உங்கள் முகம் கண்ணியத்தை கூறுகிறது உங்கள் செயல்கள் என்று அந்த பெண் சற்று அரைகுறையாக விட்டாள் வியப்பு விரிந்தது வாலிபன் முகத்தில் என் செயல்களா அவற்றுக்கென்ன அவற்றிலிருந்து என்ன தெரிந்து கொண்டீர்கள் நான் எரிந்தீர்கள் அப்புறம் நகர்ந்து விட்டீர்கள் மின்னல் வேகத்தில் இல்லாவிட்டால் நீரில் நீங்கள் தப்பி இருக்க மாட்டீர்கள் ஓ அப்படியா ஆம் என் வேல் குறித்தப்பாது ஜலிலனுக்கு வியப்பு அதிகமாயிற்று தனது நடவடிக்கை ஒவ்வொன்றையும் அவள் கண்கள் கவனிக்க தவறவில்லை என்பதை அறிந்து அவன் கேட்டான் அப்படியானால் என் பிணம் இந்த வாவியில் மிதந்திருக்கும் என்று கூறுங்கள் இருக்காது உங்கள் தோளுக்குத்தான் வேல் குறிவைக்கப்பட்டது நீங்கள் போரில் பழகியவராதலால் சற்றென்று மூழ்கிவிட்டீர்கள் போர்க்களத்திலிருந்து விலகுவது போல மூழ்கிவிட்டீர்கள் என்றால் அந்த பாவை அதிலிருந்து உங்களுக்கு போர் பழக்கம் முன்னின்று ஊகித்தேன் பிறகு நீங்கள் கரையேறி நடந்த போது உங்கள் நடையின் பாணியை கவனித்தேன் என்று அவள் முகத்தில் திடீரென வெட்கச்சாயை படர்ந்தது எதை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தாலோ அதை சொல்லிவிட்டதால் சிறிது சங்கடமும் அவள் முகத்தில் உலாவியது அதை மறைக்க விடு விடுவென்று தனது சொற்களை உதறிவிட்டாள் அந்த அழகிய உதடுகளிலிருந்து நீங்கள் அரச வம்சத்தவர் என்பது புரிந்தது எனக்கு ஆகவே அடுத்த வேலை எடுத்து வீசவில்லை எப்படியும் இந்த வாவியில் குளித்ததற்கு தண்டனை உண்டு உங்களுக்கு ஜடிலன் சில வினாடிகள் மௌனம் சாதித்தான் பிறகு அந்த பெண்ணை நோக்கி கூறினான் சரி அழையுங்கள் உங்கள் காவலை அவள் நீண்ட கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன எதற்கு காவலர்கள் என்னை சிறை செய்ய ஏன் நான் போதாத அவங்களை சிறை செய்ய என்று வினவிய அவள் ஆயுதங்களை தொட வேண்டாம் நடக்கலாம் என் புறவைக்கு முன்பாக இன்று உத்தரவிட்டாள் ஜடிலன் மெல்ல நகைத்தான் எதற்கு நகைக்கிறீர்கள் என்று வினவினால் அவள் தனது குரலில் சற்று உஷ்ணம் ஒழிக்க காரணம் வேறேதுமில்ல பின்னே இதுவரை நான் யாரிடமும் சிறைப்பட்டதில்லை முதல் தடவையாக சிறைப்படும்போது போது போயும் போயும் ஒரு பெண்ணிடம் சிறைப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டதே என்று என்னின் நகைத்தேன் அவள் முகத்தில் சினம் தாண்டவமாடியது ஏன் பெண்ணிடம் சிறைப்படுவது அத்தனை கேவலமா பெண்ணிடம் பிராணனை விடுவது அதை விட கேவலம் அப்படியானால் அந்த கேவலம் உண்டாகட்டும் என்று அவள் கண்ணிமைக்கு நேரத்தில் கைவேளை ஓங்கிவிட்டாள் ஓங்கிய வேகத்தில் அவள் கைவேளைகள் கலகலவென ஒழித்தன நகைத்தன நகைத்த காரணம் அதுதான் இந்த கதைக்கு துவக்கம் துவக்கத்துக்கு அறிகுறியாக அடுத்த வினாடியே அந்த கையை ஜடீலனின் இரும்பு கரம் பிடித்து கொண்டது